விலங்குகளின் வாழ்க்கை அழகானது மற்றும் வித்தியாசமானது. உணவுக்காக உயிர் வாழ இனப்பெருக்கம் செய்ய பல ஆச்சரியமான செயல்பாடுகளை செய்கின்றன. விலங்குகளின் வாழ்வியலில் தனித்துவமாக இருக்கும் சிலவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். ஜோயிஸ் என்றழைக்கப்படும் குட்டி கோலா கரடிகள் தங்கள் தாயின் மலத்தை சாப்பிடுகின்றன. குட்டிகள் பிறந்த முதல் சில மாதங்களுக்கு அவற்றின் குடலில் உணவுகளை செரிக்க செய்யும் முக்கிய பாக்டீரியாக்கள் இருக்காது. ஆனால் தாய் கோலாவின் குடலில் அத்தகைய பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. எனவே குட்டிகள் அந்த பாக்டீரியாக்களை தாயின் மலத்தை சாப்பிடுவதன் மூலம் தாமும் பெறுகின்றன. கோலாக்களின் முக்கிய உணவாக யூகலிப்டஸ் இலைகள் இருக்கின்றன. யூகலிப்டஸ் இலைகளில் உள்ள சில வகை ரசாயனங்களை சகித்து கொண்டு ஊட்டச்சத்துக்களை கிரகிக்க கோலா கரடிகளுக்கு குடல் பாக்டீரியாக்கள் மிகவும் முக்கியம். ஆண் ஒட்டக சிவிங்கிகளில் பெரும்பாலானவை ஓரின சேர்க்கையாளராக இருக்கின்றன. அவை அடிக்கடி மற்ற ஆண்களோடு வருடுவதையும் உறவு கொள்வதையுமே அதிகம் விரும்புகின்றன. பெண்களோடு எப்போதாவது இனச்சேர்க்கை செய்யவே விரும்புகின்றன. சுமார் 94% ஒட்டக சிவிங்கிகளுக்கு இடையேயான பாலியல் உறவு 2 ஆண்களுக்கு இடையேதான் நடைபெறுகிறது என்கிறது ஒரு ஆய்வு. புலி தனக்கு கெடுதல் செய்யும் ஒருவரை நினைவில் வைத்துக் கொண்டு பழிவாங்கும் இயல்புடைய ஒரு விலங்கு. காட்டுக்குள் தன்னை காயப்படுத்திவிட்டு சென்ற ஒரு ரஷ்ய வேட்டைக்காரரை பழிவாங்க அந்த புலி அவருடைய இருப்பிடம் தேடி போய் அவரை கடித்து கொன்று பழிதீர்த்த சம்பவமும் நடந்துள்ளது. மிருக இனத்தில் பழிக்கு பழி வாங்கும் விலங்குகளில் புலி முக்கிய ஆசாமியாக திகழ்கிறது. விஷ பாம்புகளை பெரும்பாலும் வெனாமஸ் ஸ்னேக்ஸ் என்றுதான் சொல்வார்கள். யாரும் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் என்று சொல்வதில்லை. ஏனெனில் பாய்சனஸ் மற்றும் வெனாமஸ் இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. அதாவது நீங்கள் ஒன்றை கடித்ததும் உங்கள் உயிர் போனால் அது பாய்சனஸ், மாறாக உங்களை ஒன்று கடித்ததும் உங்கள் உயிர் போனால் அது வெனாமஸ். பாம்பு உங்களை கடித்ததும் உங்கள் உயிர் போய்விடும், எனவே அது வெனாமஸ். 2 லாப்ஸ்டர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் போது ஒன்றின் மீது ஒன்று சிறுநீர் கழித்துக் கொள்கின்றன. லாப்ஸ்டரின் சிறுநீர் பை அதன் தலையில் அமைந்துள்ளது மற்றும் கண்களுக்கு கீழே இருக்கும் துவாரங்கள் மூலமாக சிறுநீர் கழிக்கிறது. எனவே 2 லாப்ஸ்டர்கள் அடித்துக் கொள்ளும் போது ஒன்றின் முகத்தில் ஒன்று சிறுநீரை கழித்து கலிஜான சண்டையில் ஈடுபடுகின்றன. அடலி மற்றும் ஜென்டு வகை பெண் குயின்களில் உள்ள ஆண் பெண் குயின் அழகான வழவழப்பான கூழாங்கற்களை தேடி கண்டுபிடித்து அது துணையாக்கி கொள்ள விரும்பும் பெண் குயினுக்கு காதல் பரிசாக வழங்குகிறது. பெண் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டால் 2 பேரும் ஜோடியாகி விடுகிறார்கள். ஒரு விலங்கினத்தின் கடைசி உருப்படியை எண்ட்லிங் என்று அழைக்கிறார்கள். ஒரு எண்ட்லிங் விலங்கு இறந்து போனால் அந்த விலங்கினம் முற்றிலும் அழிந்து விட்டதாக கொள்ளப்படும். பெஞ்சமின் என பெயரிடப்பட்டிருந்த இந்த டாஸ்மானியன் டைகர் அதன் இனத்தின் கடைசி உருப்படியாகும். ஆஸ்திரேலியாவின் ஹோபார்ட் மிருக காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்த இது 1933 இறந்ததும் இந்த இனம் முற்றிலுமாக அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. நெருப்பு கோழிகள் மிகவும் தனித்துவமான பறவைகள். ஏனெனில் பறவை இனத்தில் 3 வயிறுகளை கொண்ட ஒரே பறவை இனம் இதுதான். மற்றும் ஒவ்வொரு காலிலும் 2 விரல்களை கொண்ட ஒரே பறவை இனமும் இதுதான். மேலும் நெருப்பு கோழிகள் மட்டுமே சிறுநீரையும் மலத்தையும் தனித்தனியாக கழிக்கும் ஒரே பறவை இனமாகும். பெண் குயின்கள் குழுவாக தண்ணீரில் நீந்தும் போது ராப்ட் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் அவை குழுவாக தரையில் இருக்கும் போது பேடில் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்பிட்டில் பக்ஸ் எனப்படும் சிறிய பூச்சிகள் தாவரங்களில் நுரை குமிழ்களை உருவாக்குகின்றன. இந்த நுரை குமிழானது அவற்றை வெப்பம் மற்றும் குளிரில் இருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஈரப்பதத்துடன் வைத்திருக்கிறது. மேலும் எதிரிகளின் பார்வையிலிருந்து மறைந்திருக்கவும் உதவுகிறது.